பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க எந்த ஜாப்க்கு போனாலும் பிளஸ் மைனஸ் இருக்கு நீங்க ஒரு டீச்சரா போனாலும் அந்த இடத்துலயும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கு நிறைய விஷயங்களும் அந்த இடத்துலயும் எனக்கு நான் எப்பவுமே சொல்றது நான் உங்க வேலையை மட்டும் பாருங்க நீங்க அடுத்தவங்க விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்காது எங்க அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்கவே தேவையில்லை நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தாலே நீங்க இந்த படம் பார்த்திருப்பீங்க கண்ணே தெரிய தோன்றினால் பாத்தீங்கன்னா சிம்லன் வந்து போட்டுட்டு வந்திருப்பாங்க ஃபுல் ஸ்லீவ் இப்போ அதே ஃபுல் ஸ்லீவ் வந்து ஃபேமஸா இருக்கு அதே அனார்கலி பேட்டர்ன் ஃபேமஸா இருக்கு ஆக்சுவலாக கிளைண்ட்ஸ் தான் நாலேஜபிள் டிசைனர்ஸ் விட அவங்க வந்து அப்டேட் வச்சுட்டே இருப்பாங்க அவங்க ஆக்சுவலாக அவங்க வந்து நிறைய சொல்லுவாங்க மேம் இது வந்து இந்த படத்துல எப்படி வருது இது வந்து இந்த படத்துல எப்படி வருது ஓ அப்படி அது மாதிரி ஒரு படம் வந்திருக்கா அப்படி அப்படி தான் யோசிப்பேன் ஏன்னா எல்லா டிசைனர்ஸும் அப்படியே காப்பி பெஸ்ட் பண்ண மாட்டாங்க பண்ணவும் நாங்க பண்ணவும் மாட்டோம் பிகாஸ் என்னன்னா ஷார்ட்டா இருப்பாங்க ஆனா என்னன்னா ஃபிஷ் கட் கேட்பாங்க நல்லா தான் இருக்கும் நான் நல்லால இவங்க அதை போடக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்ப என்ன பண்ணுவோம்னா நயன்தரா மேம் வந்து ஒரு லாவெண்டர் சாரியை கட்டி விட்டுருவாங்க அவங்க எப்பவுமே ட்ரெண்ட் செட் இருங்க அவங்களோட வெட்டிங் கவுண்ட் அந்த வெட்டிங் சாரி வந்து ரெட்டு ட்ரெண்ட் பண்ணாங்களா அந்த வருஷம் ஃபுல்லா ரெட்டு இப்போ சின்ன வயசுல படம்லாம் பார்த்துருப்பில ரொம்ப நார்மல் ட்ரெஸ் கூட இருக்கட்டும் ஆனால் அந்த பிரபுதேவ பாட்டு வரும் அதாவது வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து என்னடான்னு பார்த்த காலம்லாம் இருக்கு அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் மைண்டில் இருக்கா எனக்கு அந்த சின்ன வயசுலன்னா அந்த கலர் மாறுறது இந்த சேனல்ஸில் பாட்டு போடும்போது முறை அந்த மெல்லிசை சாங் மெல்லி செய்ய ஆமாம் அதுதான் அது உடனே வந்து எனக்கு எனக்கு எப்பவுமே அது ஞாபகம் இருந்தது அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு சாங் இருந்து நினைக்கிறேன் இது காதலா காதலா படம் நினைக்கிறேன் கமல் சார் கமல் சாரும் இவங்களும் சௌந்தர்யாவும் டான்ஸ் ஆடுற ஒரு இது நினைக்கிறேன் எனக்கு ஆனா எனக்கு ரொம்ப ஞாபகம் இந்த ஒரு பாட்டு தான் மெல்லிசை அந்த சாங் தான் அது நீங்க பாத்திருப்பீங்க அவங்க சில்பா ஷெட்டியோட சாரி இருக்கும் அது அதனால இருந்து அதுக்கப்புறம் இது நினைக்கிறேன் அதே பிரபுதேவ தான் இவங்க நாம் இருவர் நமக்கு இருவர் மீனா மேம் வந்து போட்டிருப்பாங்க அவங்க ஓன் வாய்ஸ்ல பாடின பாட்டு எனக்கு மறந்து போச்சு அது ஒரு ஹைவேஸ்ல ஆடுவாங்க அப்போ ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பாங்க அதுவும் இப்படிதான் மாறும் ஆஹ் யூஸ்வலா இது வந்து நமக்கு பாக்கும்போது அதிசயமா இருந்து அப்போ இப்ப நமக்கு தெரியுது இது இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது அப்ப பாக்க எப்படி இது கலர் மாறி இருக்கும் இப்படி எடுத்திருப்பாங்களோ அப்படி எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு இருக்கும் இப்ப அதே பில்டர் நம்ம கிட்டே இருக்கு இன்ஸ்டாகிராம்ல இருக்கு நான் அடிக்கடி வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கெஸ்ட கலர் அப்படின்னு போட்டு விடுவேன் அது கிளிக் பண்ணிங்கனாலே வந்துரும் என்ன கலருன்னு ஆனா அது ஒரு ஆசைக்கு போடுவோம் அது கலர் கலரா அடிக்கடி அத அந்த இது ஃபில்டர் ட்ரை பண்ணி ஸ்டோரிஸ் போட்டிருக்கேன் அது சின்ன வயசுல பார்த்தா இந்த ரெண்டு சாங் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இப்ப நிறைய பேர் வந்து இந்த டிசைனிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க சோ அவங்களுக்கு நீங்க இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு நேரம் ஒருத்தவங்க இருக்கிறப்ப இது மாதிரி இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் நீங்க நிறைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் ஃபேம் இருக்கும் எல்லாம் காசு கிடைக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் பட் இவ்வளவு நெகட்டிவ்ஸும் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் என்னென்ன சொல்வீங்க நெகட்டிவ்ஸா நம்ம எடுத்துக்கிற மைண்ட் செட் தானா இப்போ நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க எந்த ஜாப்க்கு போனாலும் பிளஸ் மைனஸ் இருக்கு நீங்க ஒரு டீச்சரா போனாலும் அந்த இடத்துலயும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கு நிறைய விஷயங்களும் அந்த இடத்துலயும் எனக்கு ஒரு டாக்டரா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல்ல இப்போ நர்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய எல்லா ப்ரொஃபஷன்லயும் பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு இது சினிமா இண்டஸ்ட்ரி மீடியா இண்டஸ்ட்ரிங்கிறதுனால வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய இந்த உலகம் இது ஒரு ஏதோ பாதாள கொகை இதுக்குள்ள போனீங்கன்னா உங்க பேரெல்லாம் கெட்டுரும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் மத்தவங்களை நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க நான் எப்பவுமே சொல்றது நான் உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னுவேன் நீங்க அடுத்தவங்க விஷயத்துல நீங்க மூக்க நினைக்காது அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்கவே தேவையில்லை நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தாலே உங்களுக்கு போதும் இப்போ நமக்கு கொடுக்குற வேலை உங்களுக்கு டிசைனிங் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க நான் அதை மட்டும் தான் பார்ப்பேன் அதை தாண்டி அதை சுத்தி இருக்கிற விஷயங்கள்லையோ இதுலயோ இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்குமாட்டேன் எனக்கு பேசிக்காவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது நான் வந்து ரொம்ப பார்க்கதா அப்படி இருக்கேனோ நான் ரொம்ப அந்த கொண்டாட்ட மனநிலையெல்லாம் எனக்கு வரவே வராது நீங்க நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கவே முடியாது நான் ஒரு ஒரு என்னோட சர்க்கிளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் தான் நான் இருப்பேன் இதை தாண்டிலாம் வெளியில் வெளியில பெருசா போகலாம் மாட்டேன் இந்த ஷூட்டிங் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால நமக்கு இது ரிலேட்டடாக நிறைய காண்டாக்ட்ஸ்ங்கறதுனால எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்ல வந்துருவாங்க சோ அதனால எப்பவுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சுத்திட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கும் அப்படிலாம் இல்லை எப்பவுமே நான் இந்த இந்த இடத்துல தான் இருக்கேன் நானு இதை தாண்டி போக மாட்டேன் லேர்னிங் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு கடல் மாதிரி தான் நீங்க உள்ள போக போக அதோட ஆழம் எவ்வளவு இருக்குன்றதே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது ஃபேஷன்ல நீங்க கிரியேட்டிவிட்டிய தான் இருப்போம் அது சாகிற வரைக்குமே இதோட க்ரியேட்டிவிட்டி இன்னோவேட்டிவாக போகிறது இது வந்து அப்படியே ஒரு ரொட்டீனாக ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த என்ன சொல்கிறது ஃபேஷன் இண்டஸ்ட்ரி மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம சின்ன வயசில் போட்ட ஃபப் ஸ்லீவ் இப்போ இப்போ இது இருக்குது இப்போ ஃபுல் ஸ்லீவ் வந்து ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க கண்ணேதிரி தோன்றினால் பார்த்தீங்கன்னா சிம்லன் வந்து போட்டுட்டு வந்திருப்பாங்க ஃபுல் ஸ்லீவ் இப்போ அதே ஃபுல் ஸ்லீவ் வந்து ஃபேமஸாக இருக்குது அதே அனார்களி பேட்டர்ன் ஃபேமஸாக இருக்குது ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே தான் இருக்கும் அப்ப நம்ம இதில் என்ன கிரியேட்டிவிட்டி கொண்டு வர முடியுங்கிற லேர்ன் தான் நம்ம பண்ண முடியும் சோ நிறைய லேர்ன் பண்ணணும் அதே டைம்ல நம்மளுடைய கோல் என்ன நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் நான் ஃபுல்லாக இன்கம் பேஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னா நான் இன்கம் மட்டும்தான் பார்ப்பேன் ஏன் என்னோட ப்ரொஃபஷன் மூலயமா எனக்கு இந்த நான் ஒரு மணி நேரம் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த இதனால எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத தான் நான் யோசிப்பேன் அதை தாண்டி இங்கே போய் நம்ம தேவையில்லாத அரட்டை தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்கு நினைக்கிறதுனால நம்ம பேர் டேமேஜ் தான் ஆகும் நம்ம உண்டு நம்ம உண்டு வேலை உண்டு இருந்தாலே போதும் மேம் இப்போ நீங்கள் ட்ரெண்ட் பற்றி சொன்னீங்க இப்போ ஏன்னா டக்குன்னு பார்த்தா ஆலியோட ஒரு சாரி வந்து இட் ஆகுது ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து எப்படி மேம் ஃபாலோ பண்ணுவீங்க ஆக்சுவலாக வந்து டிசைனர்ஸை விட கிளைண்ட்ஸ்க்கு தெரியும் ஓகே ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஆங்கிளில் தான் பார்ப்போம் எங்களுக்கு வந்து இப்போ அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க் பிஸி இருக்கும் ஃபேமிலியை நாங்கள் பார்க்கணும் இப்படிலாம் போவோம் ஆனால் நீங்கள் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிளைண்ட்ஸ் தான் நாலேஜபிள் டிசைனர்ஸை விட அவங்க வந்து அப்டேட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆக்சுவலாக அவங்க வந்து நிறைய சொல்லுவாங்க மேம் இது வந்து இந்த படத்துல எப்படி வருது இது வந்து இந்த படத்துல எப்படி வருது ஓ அப்படி அது மாதிரி ஒரு படம் வந்திருக்கா அப்படி அப்படிதான் யோசிப்பேன் ஏன்னா படம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் போகும் பிஸி ஷெட்யூல் போகும் நிறைய டிசைனர்ஸ் இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய பேர் தமிழ் படம் பார்க்க மாட்டாங்க வெப் சீரிஸ் பார்க்குற டிசைனர்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்போ நல்லா எனக்கு வெப் வெப்சீரிஸ்னாலே என்னன்னா தெரியாது நம்ம சீரியல் பார்த்துட்டு வளர்ந்தவங்க அந்த வெப் சீரிஸ் பார்க்க போறதில்ல ஏன் என்னோட பசங்க பார்க்கறதுனால ஓ இது மாதிரி ஒன்று இருக்கு போல இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரெண்ட் எப்படி உருவாகுதுன்னா ரீல்ஸ் மூலயமா தான் ஒரு பாட்டே இப்போ நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவோம் போஸ்டர் அடிப்போம் ட்ரையல் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு ஃபோட்டோ ஷூட்டு அது இதுன்னு போடுவாங்க அப்புறம் ட்ரையல் ஒன்று விடுவாங்க அப்புறம் ப்ரமோ ஒன்று விடுவாங்க இந்த மாதிரி போவோம் ஆனால் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோஷியல் மீடியாவோட என்ன சொல்கிறது அந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ அப்போது இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சியோ யூடியூபர்ஸை வச்சியோ ஒரு படத்தை ஈஸியாக ப்ரமோட் பண்ணுறாங்க அந்த ஈஸியாக எப்படி ப்ரமோட் பண்ண முடியும்னா ஜஸ்ட்டு ஒரு சாங்கோட ஒன் மினிட் ரீல்ஸு இப்போ அந்த சாங்ல என்ன ரீல்ஸ் பண்றாங்கன்றது அதுல இருக்கிற டிரஸ் என்னவோ அததான் அப்படியே காப்பி பண்ணி போடுவாங்க நீங்க அப்படியே காப்பி பண்ணி போடுறதுதான் இந்த ட்ரெண்டிங் வந்து ஈஸியா இருக்குது இப்போ இந்த இப்போ ரீசெண்ட் அந்த ஹீரா ஹீராமண்டியா அதோட அந்த பேக் போஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வாக்கு அந்த வாக்கு அது அந்த இது வந்து சரியான ட்ரெண்டு விஷயம் என்னன்னா அது ஈஸியா அப்சர்வ் பண்ணிடுறாங்க எல்லாருமே பண்ண முடியும் எல்லா மாடல்ஸு இன்ஃபுளுசஸ் யூடியூபர்ஸ் ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு வாக்கு அந்த வே ஆஃப் லெகங்கா ஒண்ணு இருந்தது அது ஒன்று அதுல போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அந்த இது யோக் பேட்டர்னா இருக்கட்டும் இல்ல லெகங்காவா இருக்கட்டும் சேரீ இருக்கட்டும் எல்லாமே டீடைலிங் உள்ளது எல்லாமே அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸோட ரிலேட்டடாக இருக்கும் நீங்க இப்ப நார்மலா போடுற ஒரு ஸாரி மாதிரி இருக்காது ஸோ இந்த இப்போ இந்த சாரி ட்ரெண்ட் எப்படி வருதுன்னா படத்து மூலயமா தான் வருது படம் எப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னா இது மூலயமா தான் ட்ரெண்ட் ஆகுது இந்த மாதிரி சோஷியல் மீடியானால ஸோ அப்போ வந்து எங்ககிட்ட கேட்பாங்க எங்களுக்கு இதே மாதிரி சாரீ வேணும் ஆனால் மேம் இப்போ அதே மாதிரி சாரினா ஆப்வியஸா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் ஸோ நம்ம கிட்ட கேட்குறப்ப நம்ம அந்த ரேட்டும் சொல்ல முடியாது என்ன இவ்வளோ இது பண்றீங்கன்னு கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி நெகோஷியேட் பண்ணி ஆக்சுவலாக என்னன்னா இங்கே வந்து எப்படின்னா நான் என்னோட டிசைனர் கிளைண்ட்ஸ் கிட்ட நாங்கள் சொல்றது என்னன்னா பட்ஜெட் தான் இப்போ அவங்க வந்து ஒரு எயிட்டி தௌசண்ட்க்கு ஒரு லெகங்கா பார்த்துட்டு வராங்க எனக்கு என்னோட பட்ஜெட்டே டுவெண்ட்டி தௌசண்ட்னா இந்த எயிட்டி தௌசண்டோட பேட்டன்ஸ் எடுத்துடலாம் ஸோ எப்படி டூ லேயர்ஸ் வருதா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவா நெக் நெக் பேட்டர்ன் எப்படி இருக்கு அதில் ஹேங்கிங்ஸ் இருக்கு அதெல்லாம் எடுத்துடலாம் இதில் இருக்கிற அந்த டீடைலிங் இருக்குல்ல அதோட கொஞ்சம் தான் இதில் வரும் ரொம்ப டீடைலிங் வரும் இப்போ அது ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் போட்டிருந்தாங்கன்னா இதை ஆல்ரெடி ரெடி பண்ண எம்ப்ராய்டரி மெட்டீரியலில் நாங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெப்ளிகேட் பண்ணிப்போம் பட் ஓவரால் நீங்கள் பார்க்கும்போது அதோட லுக் இதில் இருக்கும் பட் அது இது ஆகாது எப்போவுமே ஒரு காப்பி ஒன்று இருக்கும் அதுலேருந்து எந்த பீஸையும் அப்படியே டிட்டோ காபி பேஸ்ட் பண்ண முடியாது கண்டிப்பா டிசைனரோட சிக்னேச்சர் அதுல இருக்கும் எல்லா டிசைனர்ஸும் அப்படியே காபி பேஸ்ட் பண்ண மாட்டாங்க பண்ணவும் நாங்கள் பண்ணவும் மாட்டோம் பிகாஸ் என்னன்னா எங்களுக்கு ஒரு கெத் இருக்கும் எங்களோட சிக்னேச்சர் அதுக்குள்ள இருக்கணும் ஏன்னா அதை நம்ம இப்போ வந்து அதை எப்படி எடுத்துக்கிறோம் காப்பி பேஸ்ட் சொல்றானா ஆக்சுவலாக சொல்ல முடியாது இன்ஸ்பிரேஷன் நாங்கள் அதெல்லாம் மாத்தி வச்சிருக்கோம் ஆனால் காப்பி தான் அடிக்கிறோம் அதையே மாத்தி வச்சிருக்கோம் இன்ஸ்பிரேஷன் இந்த இன்ஸ்பிரேஷனை வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா இந்த மாதிரி தான் இதை பேஸ் பண்ணி எடுப்போம் இதில் பிளவுசஸ் எடுப்போம் ஏன்னா இங்க யாருமே அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இல்லை எல்லாருமே மிடில் கிளாஸ் ஒரு ஒரு டிரெஸ்ல எதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நாங்களே அதை வேஸ்ட் தான் சொல்றோம் நீங்க யூஸ் பண்றதால தான் பண்ணுங்க இல்லைன்னா நார்மலா ஒரு நாலு ப்ளவுஸ் தச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவோம் சோ அப்படிதான் எடுப்போம் வந்து அந்த ஸ்டைல கொண்டு வந்துருவோம் கண்டிப்பா அது தெரியும் நீங்க இப்ப ஒரு கிளைண்ட் பார்க்கும்போது இது அந்த இதுல வந்ததுல அதானே அப்படி சொல்லுவீங்க அப்படி அப்படி கொண்டு வந்துருவோம் ஓகே மேம் இப்போ இந்த மெக்காலா அதுக்கப்புறம் கேன்ஸ் அந்த ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு ஸோ அந்த கார்பெட் அந்த ட்ரெஸ்ஸுக்கே ஃபேன் பேஸ் அதிகமாகிட்டாங்க ஸோ அந்த ரெக்கார்ட்பட் ட்ரெஸ்லாம் சொல்றப்ப இந்த மாதிரி ஹண்ட்ரட் ஆர்ஸ் ஆச்சு இது வந்து நாங்கள் வந்து பண்றதுக்கு கிட்டத்தட்ட இரநூறு பேர் ஐநூறு பேர் வந்து இதில் வந்து ஹேண்டிகிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான இண்டஸ்ட்ரியாகவும் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி அந்த சிரமப்பட்டு என்ன ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாக பண்ணியிருக்கீங்க மேம் இல்லை இங்கே வந்து எல்லாமே ஈஸி தான் எனக்கு டைம் டைம் மேனேஜ்மெண்ட் நான் என்னால் கீப் அப் பண்ண முடியல நான் என்ன ஒரு ஒரு டைம் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் எடுத்துருவேன் அதை ஷெட்யூல் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் இதாகிடும் எனக்கு என்னென்னா பெரிய ட்ராபேக் என்ன ஆகும்னா மெட்டீரியல்ஸ் எனக்கு கரெக்டான டைமுக்கு கிடைக்காது நான் ஒரு ஆர்டர் பண்ணியிருப்பேன் கிடைக்காது அப்போ அது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படி ஆகும் சம்டைம்ஸ் வந்து சீக்கிரமாகவும் முடிச்சு கொடுத்துருவோம் லேட்டாகவும் முடிச்சு கொடுத்துருவோம் இது வந்து நம்மளோட டைம் தான் இந்த டைம்ல என்ன நடக்குதோ அதான் காஸ்ட்யூம்ஸ்க்கு வந்து இது ஆகுறது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இத்தனை டேஸ்ல அதை ரெடி பண்ணும் அப்படிலாம் இல்லை இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி யாருக்கும் அந்த அளவுக்குலாம் பொறுமையில ஏன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் காஸ்ட்யூம்ஸ் வந்து நமக்கு டிசைன் பண்ண கொடுப்பாங்க இது இதுவே வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸா இருந்தா கொடுத்துருவாங்க இப்போ செப்டம்பர்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு வெட்டிங் இருக்கு அவங்க அவங்க வந்து இப்போ ஜூன்லேயே கொடுத்துட்டாங்க பிகாஸ் என்னன்னா அவங்க வந்து எனக்கு கோஆர்டினேட் பண்றது கரெக்டா இருக்குங்கற எப்பவுமே அவங்க வருஷம் வருஷம் ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க சோ அப்படி கொடுக்கும்போது அப்படிதான் இது இருக்கு அப்போ வந்து டீடைலிங் போகும் இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு இந்த மாதிரி கலர் இதுல இந்த பார்டர் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் அது வந்து இருக்கும் வெட்டிங் ஆர்டர்ஸ் எப்பவுமே கொஞ்சம் லாங் எடுக்கும் இப்போ சில க்ளைண்ட்ஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க எனக்கு இது மாதிரி தான் வேணும்னு சொல்கிறப்ப நான் நம்மளுக்கு வேலை ஓரளவுக்கு ஓகேவாகிடும் ஆனால் சில பேர் இல்லை மேம் எனக்கு வந்து இதுதான் என்னோட ஃபிகரேஷன் ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் எப்படி மேம் அது க்ரியேட்டிவ் ப்ராசஸ்சில் ஈடுபடுவீங்க நான் அவங்கள ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்களோட அப்பியரன்ஸ் இப்போ யூஷுவலாக நிறைய பேர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க ஆனால் என்னென்னா ஃபிஷ் கட் கேட்பாங்க நல்லா தான் இருக்கும் நான் நல்லால இவங்க அதை போடக்கூடாது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அவங்க கேட்குற அந்த ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா காட்டும் அப்ப என்ன பண்ணுவோம்னா எங் நாங்கள் எங்களோட கிரியேட்டிவிட்டி ஒன்று பண்ணுவோம் இல்லையா அப்போ என்ன சொல்லிடுவோம் கொஞ்சம் லாங் டெயில்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் நீங்க ஹீல் இத்தனை இன்ச்சஸ் போடுங்க சோ இவ்ளோ லேயர்ஸ் வச்சுக்கலாம் அப்படி சொல்லி அந்த ஃபிஷ் கட்லேயே கொஞ்சம் டிஃப்ரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருவோம் சில பேருக்கு நானே சொல்லிடுவேன் இது அடுத்து யூஸ் ஆகாத கண்டிப்பா ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணும்போது இவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க எனக்கு இது காசு வந்துருச்சு இதை தூக்கி நான் அந்த கல்லாக்குள்ள போட்டுட்டு அவங்கள ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி நான் எப்பவுமே அதை பண்ணதே இல்லை கண்டிப்பா அதுல இருக்க ப்ளஸ் மைனஸ் சொல்லிடுவேன் ஏன்னா கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும் ஆனா அதை கேரி பண்ண தெரியாது நிறைய பேர் வந்து ஃபிஷ் கட் போடணும்னு நினைப்பாங்க பட் அந்த டைம்ல வந்து குனிஞ்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்க முடியாது டக்குன்னு உட்கார முடியாது டான்ஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆகும் சம்டைம்ஸ் அப்போ அந்த மாதிரி ரொம்ப டைட் ஃபிட்டடா ஃபிஷ் கட் கேட்குறாங்க அப்படின்னும் போது நான் வந்து அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சொல்லுவேன் ரெண்டுமே சொல்லிட்டு இதெல்லாம் இது இருக்கு இது இதெல்லாம் கேரி பண்ண முடியுமான்னு பாருங்கள் இல்லைனா இந்த ஸ்டைலை கொஞ்சம் இப்படி மாத்திக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே டிட்டோ ஃபிட்டாக கேட்பாங்க மாடல்ஸ் போடுற மாதிரி அவ்வளோ டைட் ஃபிட் கேட்பாங்க அப்போ அது கண்டிப்பா பண்ணும்போது இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிடுவேன் அப்போ அவங்க யோசிப்பாங்க சம்டைம்ஸ் யோசிச்சுட்டு சொல்லிடுவாங்க சில பேர் மாத்தியே இருக்காங்க அப்படின்னா வேண்டாம் மேம் நான் இதை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இல்ல மேம் நீங்க உங்க ஸ்டைலில் பண்ணிடுங்க ஆனா இதான் மேம் வேணும் என்னோட ட்ரீம் ட்ரெஸ் மேம் இது நான் இவ்வளோ சொல்லுவாங்க நான் இத்தனை இயர்ஸ்க்கு அப்புறம் எங்க வீட்டில் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்றோம் மேம் லவ் மேரேஜ் மேம் இப்பெல்லாம் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நான் சொல்லிடுவேன் ஆனா பிளஸ் மைனஸ் வந்து எல்லா ட்ரெஸ்ஸில் இருக்கிறதையும் சொல்லிடுவேன் இப்போ லேட்டஸ்டா என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு மேம் இப்போ ஃபுல்லாவே வெட்டிங் ஆர்டர்ஸ்ல இருக்கிறதுனால பெருசா தெரியல மேக்ஸிமம் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு ஒன் வீக்காக நிறைய பேர் பிஷ்கட் ஸ்டைல் தான் கேட்குறாங்க ஏலைன்னு கேக்குறாங்க

அதே மாதிரி இந்த டயர் மாதிரி ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி மூணு லேயர்ஸ் வருதுல்ல இந்த மாதிரி இருக்கிற டயர்டு ஸ்கர்ட் வந்து கேட்குறாங்க அதுலேயே கவுன்ஸ் இது கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்கா இல்லை இனி இது யாரா போட்டிருக்காங்களா இல்லை இருந்து பார்த்துட்டு இன்ஸ்பயர்ட் ஆகி வந்து கேட்குறாங்களான்னு தெரியல பட் இதுதான் இப்போ என்கிட்டே கேட்குறது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சாரிங்க எப்போவுமே ஆல் டைம் ட்ரெண்டில் இருக்கிறது சேரீ இந்த அனார்கலீஸு ஸாரீ கவுன்ஸு மேக்ஸிஸு இது எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்குது இது வந்து போகுது நடுவில் ஏதாவது படம் வந்துச்சுன்னா ஏதாவது சாங் ஹிட் ஆச்சுன்னா அதுல இருக்கிற ட்ரெஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க இப்ப ஃபேஷன் டிசைனிங் நிறைய படிக்கிறவங்க இருப்பாங்க மேம் அவங்க இந்த நம்ம நான் வந்து யூஸ் பண்ணேன் ஸோ ட்ரெண்டில் இருக்கிறதுக்கும் சரி இல்லைன்னா ஃபேஷன் டிசைனிங் பற்றி கற்றுக்கிறதுக்கும் நான் யூஸ் பண்ணலாம் என்னென்ன சொல்வீங்க நான் எப்பவுமே இந்த ஃபேப்ரிக் நாலேஜை வளர்த்துக்கோங்கன்னு சொல்வேன் ஏன்னா நமக்கு ஃபேப்ரிக் பற்றின நாலேஜ் இருக்காது இது இந்த ஃபேப்ரிக் எதுக்கு ஸ்டிச் பண்ணலாம் இதுக்கு வந்து எது யூஸ் பண்ணலாம் ஆரி ஒர்க்குக்கு இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண முடியாது இதை வந்து இந்த பேட்டர்னில் போ டிசைன் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஸோ ஃபேப்ரிக்கோட நாலேஜ் அண்ட் காம்போ இதை தெரிஞ்சுக்க சொல்வேன் அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலர்ஸ் நம்ம எப்போவுமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மேம் நான் வந்து ஃபேஸ்புக்கில் இல்லைன்னு வாங்க ஆனால் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன் நான் என்னை கேட்டால் எல்லா சோஷியல் மீடியாலேயும் நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பேஜ் இருந்தால் ஓகே மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லைன்னா சாரி இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ்புக் இது ரெண்டுத்துல கண்டிப்பா நமக்கு பேஜஸ் இருக்கணும் நீங்க ட்விட்டர்லயோ மற்ற சோசியல் மீடியா ஆப்ஸ்லயோ நீங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல சோ ஃபேப்ரிக் நாலேஜ் அதே மாதிரி கலர் பேட்டர்ன்ஸ் நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க மேம் எனக்கு என்ன கலர் போறதுனே தெரியல மேம் கலர் பேலட் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ வந்து நம்ம ட்ரெண்ட் ட்ரெண்ட் பண்ணலாம் இப்போ எப்படி நயன்தாரா மேம் வந்து ஒரு லாவெண்டர் சாரியை கட்டி விட்டுருவாங்க அவங்க எப்பவுமே ட்ரெண்ட் செட்டிருங்க அவங்களோட வெட்டிங் கவுன் அந்த வெட்டிங் சாரி வந்து ரெட்டு ட்ரெண்ட் பண்ணாங்களா அந்த வருஷம் ஃபுல்லா ரெட்டு 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 நிறைய பேர் பேர்லாங்க அதே மாதிரி லாவெண்டர் வந்து ரொம்ப ட்ரெண்ட்ல இருந்தது அதே மாதிரி லாவண்டரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லைனா ட்ரெண்ட் ஆச்சு இப்போ நிறைய வெட்டிங் கவுன்ஸ் வெட்டிங் சாரீஸ் சில்க் சாரீஸ் எல்லாமே லாவெண்டர்ல வந்துருச்சு இந்த நிமிஷம் வரைக்குமே ஆஃபீஸில் வந்து நாலு லாவெண்டர் லெகங்கா வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு சரிங்களா சோ இந்த கலர் ட்ரெண்டிங் வந்து எங்க இருந்து வர்றதுங்கிற ஒரு நாலேஜை நம்ம கெயின் பண்ண போதும் எப்போவுமே வந்து நம்ம இது இதை செய்யறோம் அதை செய்யறோம் ஆரியில் இதை டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த பேட்டர்ன் போட்டிருக்கேன் அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணவே வேண்டாம் பட் நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கோமா இல்லையாங்கிறதுக்கு சோஷியல் மீடியாவை அப்பப்ப வாட்ச் பண்ணிட்டு இருந்தா போதும் ஸோ இது புதுசா கிரியேட் பண்றாங்க இப்போ எப்படி கில்லி மூவி வந்த பிறகு த்ரிஷாவோட அந்த ஒயிட் கலர் ஆஃப் சாரியை வந்து திருப்பி ரீக்ரியேஷன் பண்ணாங்க ரீக்ரியேஷன் பண்ணிட்டு அது ஃபுல்லா ட்ரெண்ட் ஆச்சு இப்போ இந்த ட்ரெண்டிங் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் நம்ம அதை அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் நிறைய என்ன சொல்றது வீடியோஸு பேட்டர்ன் மேக்கிங்கு நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் ஒரு அப்டேட் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தாலே போதும் ஃபியூச்சர்ல வர்றதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா காஸ்டியூம் டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம பண்ணுறது தான் டிசைன் கிரிச்சிங் ஒரு ஓட்டியை கொடுத்தா கூட அதை ட்ரெண்டு பண்ணணும் தான் ட்ரெண்ட் ஆக்கிடணும் அந்த மாதிரி நிறைய வரும் சம்டைம்ஸ் அந்த இது சொல்லுவாங்களே நம்ம நம்ம தப்பா ரெடி பண்ணுற ஒன்று வந்து ட்ரெண்ட் ஆகிடும் என்கிட்ட ஒரு ஷர்ட் இருக்கு நிறைய பேர் அது பாத்துருப்பாங்க நிறைய பேர் கேட்டுறாங்க அந்த ஷர்ட் வந்து ஆக்சுவலா ஆணில மாட்டி கிழிஞ்சிருச்சு ஃபுல் ஷர்ட் அது புல் டெனிம் ஷர்ட் கிழிஞ்சிருச்சு இந்த இடத்துல கிழிஞ்சிருச்சு நான் ரொம்ப ஆசைப்பட்டு அதை வாங்கின ஷர்ட் அது நான் வாங்கி ரெடி பண்ணுவேன் எப்பவுமே ஒரு ஷர்ட்டை வாங்கிட்டேன்னா நான் அதை அப்படியே போடவே மாட்டேன் அதுல எப்படியாவது கொஞ்சம் டிசைன் பண்ணி போடுவேன் அது வாங்கி ஒரு ஆணில மாட்டி வீட்டுல கிழிஞ்சிருச்சு இவ்ளோ பெரிய ஓட்ட என்ன பண்றதுன்னு தெரியல அந்த ஷர்ட்டை போட மனசே இல்ல பாதியா கட் பண்ணி நூல் நூலா தொங்க விட்டுட்டேன் ஆனா கிட்டத்தட்ட அந்த ட்ரெஸ்ஸை தேடி அலைறாங்க அத நான் சொன்னேன் இல்ல இது நிஜமாவே கிழிஞ்சிருச்சு அதனாலதான் இதை பண்ணிருக்கேன் நம்ப மாட்டாங்க இல்ல மேம் நீங்க கிழிஞ்சே கிழிஞ்ச தான் ட்ரெண்ட் ஆகிருக்கீங்க நிஜமாவே ஆணில மாட்டி கிழிஞ்சிருச்சிங்கன்னா சொன்னா கேக்க மாட்டாங்க இல்ல நீங்க வந்து நாங்க வாங்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு மார்க்கெட்ல கிடைக்குது நிறைய பாரிஸ்ல எல்லாம் போனீங்கன்னா கிடைக்கும் பட் ஏன் டிரஸ் நிஜமாவே என் சட்டை கிழிஞ்ச சட்டை தாங்கன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க இந்த ஏதாவது ஒரு ஃபேவரட் டிரஸ் கிழிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அத வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்ட் பண்ணிடுவேன் நான் சரி இது ஆக்சுவலி புது தகவல் புது தகவல் அது இல்லை டிசைனர்ஸோட மைண்ட் செட்டேதான் நம்ம தெரியும்ல எல்லாம் நம்ம இங்க இருந்து கத்துக்கிட்டதுதான் அப்படின்னு அது மாதிரி டிசைனர்ஸோட மைண்ட் செட் ஒன்னு இருக்கும் ஓகே மேம் இது வந்து கஸ்டமர்ஸ் பாயிண்ட் பாய்ண்டஃப்ல இருந்து கேட்கறேன் இப்போ மேபி எல்லாருக்குமே அந்த குர்த்தி வாங்குறதோ இல்லனா சாரி வாங்குறதோ அந்த மாதிரி பிடிக்கும் ஆனா எங்க வாங்குறதுன்னு தெரியாம இருக்கும் மேம் சோ அந்த மெட்டீரியல் அதெல்லாம் எங்க கிடைக்கும் நீங்க எங்க மோஸ்ட்டா வாங்குவீங்க மோஸ்ட்லி நான் எல்லா இந்தியா ஃபுல்லாவே சோர்ஸ் பண்ணேன் சம்டைம்ஸ் நகரியில வாங்கியிருக்கேன் ஹைட்ராபாத்ல வாங்கியிருக்கேன் டெல்லி பாம்பே இந்த மாதிரி ஏரியால வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரா போறாங்கன்னா நான் ஒரு வாட்டி துபாய்ல கூட வாங்கினேன் அப்புறம் ஒரு வாட்டி சைனால வாங்கிருக்கேன் ஷிப்பிங் வந்து இங்கே பண்ண சொல்லிருக்கேன் ஆன்லைன்ல மோஸ்ட்லி வாங்கிருவேன் சோ நான் ஆன்லைன்ல என்ன பிளாட்ஃபார்ம்ல மேம் நீங்க ஆன்லைன்ல இப்ப இன்ஸ்டாகிராம்லயே பாத்தீங்கன்னா இருக்கும் போட்டீங்கனாலே இந்த ஃபேப் ஸ்டோர்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் இது வெப்சைட் வந்து எப்படின்னா பர்டிகுலரா இது அதுலாம் இல்லை இப்ப வந்து என்னன்னா சப்ளையர்ஸ் வந்து நமக்கு நான் இப்போ ஒரு டைம்ல பண்ணும்போது நிறைய பார்த்துருக்கேன் இப்ப எப்படின்னா சப்ளையர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க இவங்கதான் பர்டிகுலரா ஒரு பத்து சப்ளையரை பிடிச்சி வச்சிருக்கோம் அந்த பத்து சப்ளையர்ஸ் கிட்ட இருந்தா வாட்ஸ்அப்ல போட்டு அமுச்சு விட்டுருவோம் இது என்னன்னா இங்க சென்னையை விட ஹைதராபாத்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் இன்னொன்று கலெக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் எனக்கு என்னவோ அங்க எடுக்கிற மெட்டீரியல் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பட் அங்க இருந்து இங்கேயும் வருது மங்காரம் டீ மங்காரம்ல நிறைய எடுப்பேன் நல்லிலையும் எடுத்திருக்கேன் போத்தீஸ்லயும் எடுத்திருக்கேன் சரவணா ஸ்டோர்ல முதல் கொண்டு கூட எடுத்திருக்கேன் ஒரு லைனிங் மெட்டீரியல் கிடைக்கல சேம் கலர் கிடைக்கல நான் அங்கேயும் போய் எடுத்திருக்கேன் ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவையானது சென்னை ஃபுல்லாகவே இருக்கு நீங்க காட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும் எனக்கு ஒரு நல்ல ஹேண்ட்லூம் காட்டன்ஸ் வேணும் இப்ப நான் போட்டுருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு காட்டன் குர்தீஸ் மாதிரி நான் ரெடி பண்ணணும்னா நேரா காட்டன் ஸ்ட்ரீட் பேந்தியன் ரோடு எக்மோர் போயிடுங்க கோப்டெக்ஸ் பக்கத்திலயே இருக்கு ஆமா அந்த ஃபுல்லாவே இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட் நீங்க ஒரு இப்போ ஒரு டிசைனரா ஆகுறீங்க ஒரு பிகினர்ஸா இருக்கீங்க நீங்க ஸ்டிச் பண்ண கத்துக்க போறீங்க அப்படின்னீங்கன்னா அங்க இருக்கிற மெட்டீரியல்ஸ் நமக்கு போதும் அதுலேருந்தே எடுத்துக்கலாம் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் அது நான் படிக்கும்போது ஒன்லி காட்டன்ஸ் தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே வச்சிருக்காங்க நிறைய எல்லா மெட்டீரியல் ஜூட்ல இருந்து எல்லா மெட்டீரியலும் வச்சிருக்காங்க ஷிஃபான்ல இருந்து எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ நீங்க அங்கே எடுக்கலாம் பாரிஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின்ட் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஷாப்ஸ் நிறைய இருக்குது ஆனால் நம்ம என்னன்னா மின்ட்டு ஸ்ட்ரீட்டை வரைக்கும் ஏறி இறங்கணும் ஒரு ஒரு ஷாப்பாக ஏறி இறங்கணும் டீ மங்காராம்லேயும் இருக்கு ஆனால் கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட்லி தான் அது பட்டு அஃபோர்டபுளா குவாலிட்டியோட செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஓகே நல்லி நல்லி வந்து உங்களுக்கு எப்படின்னா குவாலிட்டி தி பெஸ்டா இருக்கும் பட் காஸ்ட்லி தான் ஹை பட்ஜெட் கொடுக்குறவங்களுக்கு அது ஓகே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கவுன் கேட்குறவங்களுக்கு வந்து அது அஃபோர்ட் பண்ண முடியாது பட் அங்கே காட்டன்ஸ்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் நார்மலா இந்த கல்யாணி காட்டம் கலம் கலம்காரி பிளாக் பிரிண்ட்ஸ் இந்த காட்டன்ஸ் எல்லாம் வந்து அங்கே ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் நீங்க கண்ண மூடிட்டே வாங்கலாம் சோ இது குவாலிட்டியில காம்ப்ரமைஸே ஆக தேவையில்லை சோ நல்லியும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ரொம்ப பியோர் சில்க் ராசில்க் எல்லாம் நல்லில தான் எடுப்பேன் அந்த ஒர்க் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்றது எல்லாமே தான் சோ நல்லிலையும் நல்லா இருக்கும் இப்போ ஆக்சுவலி கல்யாணி சீசன் போயிட்டு இருக்கு மேம் சோ கல்யாணத்துக்கு சாரி எடுக்கிறவங்க எங்க எடுக்கலாம் சீப் அண்ட் பெஸ்ட் நான் இங்க அதிகமாக நம்ம வந்து அது சஜஸ்ட் பண்றது இல்லை ஏன்னா இங்க பொறுத்த வரைக்கும் அப்படின்னா காஞ்சிபுரம் போயிடுறாங்க அங்க பாத்தீங்கன்னா இந்த பாபுஷா பிரகாஷ் இந்த மாதிரி கடைகள் இப்ப நார்மலாவே அங்க நிறைய ரீட்டைல் ஹோல்சேல் ஷாப்ஸ் இருக்கு சோ டேரெக்டாக போய் எடுக்கிறதுனால என்னன்னா கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும் இங்க வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்கிறது வந்து இப்போ ஆர்எம்கேவி நள்ளி கேவி நல்லி எடுக்கிறாங்க கொஞ்சம் பாரம்பரியமா நாங்க வரோம் அப்படிங்கிறதுனால அங்க போறாங்க போத்தீஸ்ல எடுக்கிறாங்க பச்சையப்பாஸ் வரமகாலுமி ஆஹ் இப்போ அந்த முக்தா முக்தான்னு நினைக்கிறேன் முக்தாவோ முக்தா ரோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு கடை வந்திருக்கு அங்கேயும் எடுக்கிறாங்க பட் பச்சையப்பாஸ் வரமகாலுமி நிறைய வருது அதே மாதிரி ஆர்எம்கேவி எம் கேவி அண்ட் நல்லி இந்த நாலு இதுலேருந்து நிறைய சாரீஸ் வந்து இங்கே வருது இப்போ இந்த கே டயடம் அந்த மாதிரி இடத்துலையும் இப்போ ஸாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் குவாலிட்டி நல்லது டிசைனர் சாரீஸ்லாம் நீங்கள் கே கலாணி கே தென்னீரூஸு இதிலலாம் எடுக்கலாம் கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எடுக்கலாம் இல்லை எனக்கு அண்ட் பெஸ்ட்டாக வேணும்னா நேராக சவுக்கார்பேட் போயிருங்க அங்கே எல்லாமே இருக்குது அங்கேயே நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பீசி நன்றி தேங்க்யூ பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்